மார்க்கெட் மேலே ஏறுது பைக் கால் வருது க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி சிக்னல் மாதிரி கால்ஸ் வந்து கொடுக்கும் எங்கே என்ட்ரி எடுக்கலாம் எங்கே டார்கெட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கால் ஜென்ரேட் ஆகும் இந்த கால்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் மேனுவலாக ட்ரேட் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் இல்லைனா அந்த அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி ஆட்டோ ட்ரேட் மாதிரியும் பண்ண முடியும் இதை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன் ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் இன்றைக்கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு ஃபிப்ரவரி சிக்ஸ்டீன் ஒரு மார்க்கெட்டில் டுவெல் டுவெலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பைக் கால் வந்திருக்கு அந்த கால் பற்றி தான் பார்க்குறோம் இந்த கால் நமக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோரில் பை பண்ணலான்னு வந்திருக்கு அந்த க்ரீன் கேண்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குதுல அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன் ஸோ இந்த கால்ஸ் ஜென்ரேட் ஆகிறது பார்த்திங்கனா எங்களோட ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் ஜென்ரேட் ஆகுது இது ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம் அது கேண்டிஸ்டிக் ஸ்டிக் பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணுது இது நம்ம பார்க்குறது பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் ஸோ ஒவ்வொரு ஒன் மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணணும் அது மேலே பிரேக்கவுட் ஆனால் பை கால் ஆகும் அதே இப்போ டவுன் சைடில் ப்ரேக் அவுட் ஆனால் செல் கால் வரும் கால் வரையில் சிக்னல் மாதிரி க்ரீன் கலர் ரெட் கலரில் கொடுக்கும் அந்த ஓப்பன் பாயிண்ட்லேயே கலர் ஃபிக்ஸ் ஆயிடும் ட்ரெண்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட்டை பார்ப்பீங்க க்ரீன் கலர் இது பை பண்ணலாம் ரெட் கலர்னால் செல் பண்ணலான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துக்கலாம் அடுத்து அதில் வர என்ட்ரி பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரேடிங்ஸும் பண்ணிக்க முடியும் இது எப்போல்லாம் பிரேக் அவுட் ஆகுதோ அப்போல்லாம் கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டே இருக்கும் அப்படி தான் இப்போ ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோரில் பை பண்ணலான்னு வந்துருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட் சிக்ஸ் எயிட்டி ஒன் நமக்கு நூற்றி பத்து பாயிண்ட் மேலே இருக்குது இது எப்படி பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒன் தேர்ட்டிக்கு வந்து யூரோப்பியன் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகும் இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டில் ஒரு நல்ல வாலட்டில் இருக்கும் அதனால் நமக்கு கிடச்ச கால் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு சிங்கிள் ட்ரெண்டில் மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு அதில் ஃபஸ்ட் ஆரட் பிரேக் அவுட் பண்ணிச்சு அடுத்து கண்டினியூஸாக மார்க்கெட் ஏறுனதில் செகண்ட் டாரட் ரேஞ்சும் பிரேக் அவுட் ஆகிருக்கு மார்க்கெட் மேலே ஏறுறதையும் கீழே இறங்குறதையும் நம்மளால் பார்க்கையில் புரிஞ்சிக்க முடியுது பட் எங்கே என்ட்ரி எடுத்து டார்கெட் செட் பண்ணுறது அப்படின்றதுல ஒரு குழப்பமாக இருக்கும் அப்படித்தான் இப்போ டூ ஓ கிளாக் மேலே பாருங்கள் இவ்வளோ நேரம் ஒரு புல்லிஷ் மொமெண்டமாக மார்க்கெட் ஏறிட்டு இருந்தது இப்போ இறங்குது இறங்கினோன்னே டவுன்சைட் ப்ரேக் அவுட் ஆகிட்டு செல் கால் வருது ரெட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு இந்த சார்ட்டில் இது ஆட்டோமேட்டிக்காகவே அனலைஸ் பண்ணி லைவாகவே கால்ஸை கொடுத்துரும் இந்த என்ட்ரிஸை யூஸ் பண்ணி நீங்கள் மேனுவலாக ட்ரேட் பண்ணிக்க போகிறீங்க நம்ம கிடச்ச செல் காலும் நல்லாவே டவுன் சைடில் பெர்ஃபார்ம் பண்ணி நாளே கேண்டிலில் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பிரேக் அவுட் பண்ணியிருந்துச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேனு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் தேங்க்